இஃப் கண்டிஷனில் எப்படி ஆர் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். என்ன அப்படின்னா, எனக்கு வந்து எனக்கு இங்கே ரெண்டு மார்க் இருக்குது, இந்த ரெண்டு மார்க்கில் ஏதாவது ஒரு மார்க் கிரேட்டர் தென் 35 இருந்தால் போதும் எனக்கு வந்து பாஸ்ன்றது டிஸ்பிளே பண்ணணும். ஆர் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணோன்னா எய்தர் ட்ரூ ஃபால்ஸ் அப்படி தான் டிஸ்பிளே ஆகும், பட் கஸ்டமைஸ்டாக பாஸ் ஃபெயில் அப்படின்றது டிஸ்பிளே ஆகாது. ஸோ ரெண்டு கண்டிஷன் போட போகிறோம். ஒன்று வந்து ஆரை வச்சு நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு கண்டுபிடிக்க போகிறோம், அந்த கண்டுபிடிச்ச வேல்யூவில் இஃப்பை எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணி பாஸ் ஃபெயிலா அப்படின்றத கஸ்டமைஸ்டாக டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஆர் போடுறோம், ஈக்குவல் டு ஆர்ன்றது நம்ம வந்து டைப் பண்ணிப்போம். இதுதான் வந்து அதோடைய சின்டெக்ஸ், எஃப்எஃப்எக்ஸில் யூஸ் பண்ணிக்கோங்க. லாஜிக்கல் டெஸ்ட் 1, மார்க் 1 கிரேட்டர் தென் 35 அப்படின்றது என்னோடய ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, மார்க் 2 கிரேட்டர் தென் 35. இங்கே ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா, எய்தர் ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆனால் போதும் உங்களுக்கு வந்து ட்ரூன்றது டிஸ்பிளே ஆகிடும் அப்படின்றதுனால நாங்கள் ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ எனக்கு ட்ரூன்றது வந்துருச்சு. இப்போ எனக்கு கஸ்டமைஸ்டாக ட்ரூன் வந்த வேல்யூ வந்து எனக்கு பாஸ்ன்னு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு நான் கஸ்டமைஸ்டாக போகிறேன் அப்படின்னா, ஈக்குவல் டு இஃப் அப்படின்றத யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல என்னோடய லாஜிக்கல் டெஸ்ட் ஆல்ரெடி நான் கண்டுபிடிச்சி வச்சிட்டேன். ஸோ அதனால் அந்த லாஜிக்கல் டெஸ்ட்டையே நான் வந்து செல்லை வந்து ரெஃபர் பண்ணிக்கிறேன். ரெஃபர் பண்ணிவிட்டு எஃப்எஃப்எக்ஸில் போடுவோம். நான் அந்த லாஜிக்கல் டெஸ்ட்டை வந்து நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம். இந்த லாஜிக்கல் டெஸ்ட்டில் எனக்கு வந்து ட்ரூ இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும்னா, எனக்கு வந்து பாஸ் அப்படின்றது டிஸ்பிளே ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வந்து ஃபெயில் அப்படின்றது வந்து டிஸ்பிளே ஆகணும். இதுதான் என்னுடைய கண்டிஷன், நான் ஓகே கொடுத்துட்டேன். இப்போ என்னாச்சு, இங்கே ட்ரூ இருக்கனால இங்கே வந்து பாஸ்ன்றது டிஸ்பிளே ஆகிடுச்சு. இது அப்படியே எல்லாத்துக்கும் நம்ம ட்ராக் பண்ணிவிடுவோம். ட்ராக் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஃபெயில் ஆகுது இந்த இடத்துல. ஏன் அப்படின்னா, இது வந்து நம்மளோட லாஜிக்கல் டெஸ்ட் வந்து ஃபால்ஸாக இருக்கனால நமக்கு வந்து ஃபெயில்னு டிஸ்பிளே ஆகுது. இப்போ தனித்தனியாக போட்டிருக்கத நம்ம எடுத்துகிட்டு வந்து ஒன்றா போட போகிறோம். ஸோ இந்த இடத்துல லாஜிக்கல் டெஸ்ட்டு தான் மட்டும்தான் நான் டிஃப்ரெண்ட்டாக வேறு செல்லில் போட்டிருக்கேன்றனால அந்த ஆரை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு இஃப் கண்டிஷனுக்குள்ளே இந்த லாஜிக்கல் டெஸ்ட் D5 இருக்குல்ல, அந்த D5க்கு பதிலாக நீங்கள் அங்கே போட்டு அந்த கண்டிஷனை எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஒரே செல்லில் நீங்கள் வந்து ஆண்டையும் ஐ மீன் ஆரையும் இஃப்பையும் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், ஒரே லாஜிக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டு வந்து நமக்கு வந்து தேவையில்லை. இப்போ உங்களுக்கு இந்த ஒரே ஃபீல்டுக்குள்ளே வந்துடும். நீங்கள் ஒரே கண்டினியூ ஸ்டெச்சில் போட்டிங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ அதனால தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து நெஸ்டட் மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறது, அதோடய பிஹேவியர் என்ன, டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற ஆக்டிவிட்டியோட ஷார்ட்கட்ஸ், ஒர்க் என்விரான்மெண்ட்டை ஈஸியாக பண்ணக்கூடிய எக்ஸல் ட்ரிக்ஸ், நம்மளோட ஒர்க்கை ஆட்டோமேட் பண்ணுற மேக்ரோஸ், இப்படி எல்லா விதமான டாப்பிக்கை பற்றியும் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் நியூ கிரியேஷன் எக்ஸல் டியூட்டோரியலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், அதுக்கான செப்பரேட் வீடியோ உங்களுக்கு போடப்படும்.